ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனுமா லைஃப் ஸ்டைல் ரெண்டு மூணு நாள் பிளாக் போட முடியல அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் பாத்தீங்க அப்படின்னா எல்லோரும் வெயில்ல நேற்று வந்து வீடெல்லாம் வளைச்சி விட்டு கோலமெல்லாம் போட்டிருந்தோம் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதமாகவே வலிக்கலை ஏன்னா மாமாயி வீடு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால வந்து பூரா எம்சாண்டு சிமெண்ட்டு கல் அப்படி நிறைய அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க டோட்டலாக மாமாயி வீடு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காரணம் லாஸ்ட் வரைக்கும் வரைக்கும் சூப்பராக முள்ளி விட்டு கோலம் போடுறதுக்கே நைட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டே கால ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையுமே நான் முத நாள் நைட்டே முடிச்சு வச்சுட்டேன் சரி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்கு தீபம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா தீபங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு வெளியே போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது வெளியே போகிற ஒரு ப்ரோக்ராம் வந்து குழந்தைங்க இல்லாமல் தான் போகிறோம் ஏன்னா வந்து அது ரொம்ப லாங்கு ப்ளஸ் வந்து குழந்தைகளால அங்க வர முடியாது நம்மளாலே பெரியவங்களாலே முடியல ஆனா ஆகணும்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா பாவா சொல்லிட்டே இருந்தாங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கேன் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐவர் மலைக்கு போயிருந்தோம் நான் அந்த விளாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனா அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குட்டிஸோட நிறைய பேரோட போனோம் இன்னைக்கு நானும் பாவா மட்டும்தான் போகிறோம் போறேன் ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கம் போகணும் காலையில எழுந்திரிச்சு சுவாமி கும்புறதுக்கு

வீட்ல எல்லாம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வந்து வீட்டில இருந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தான் இன்னைக்கு நானும் பாவம் கிளம்ப போறோம் ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஏன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து இதுதான் முதல் தடவை ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பாபா வந்து ரொம்ப நாள் கூப்பிட்டும் வந்து நான் இல்லை என்னால் முடியாதுப்பா கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது குட்டீஸ் எல்லாம் இல்லை நானும் பாபா மட்டும் போகிறோம் ஏன்னா பெரியவங்க போகிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நிறைய டைம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க நீங்கள் போயிட்டு வாங்க குட்டிஸ்க்கு வந்து டியூஷன்ஸ் இருக்குது காலையில் பத்து டு ரெண்டு ஒன்றரை மணி வரைக்கும் பாப்பாவுக்கு டியூஷன்ஸ் டெஸ்ட் இதெல்லாமே இருக்குது இருந்து கிளம்பிட்டோம் எட்டு எட்டு அஞ்சுக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நானும் பாபாவும் இது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோம் இந்த பிளேஸ்க்கு வந்து முதல் முறை ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் என்னால் ஏற முடியுமா ஏற முடியாதா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு மூவாயிரத்தி எட்நூறு அடிக்கு உயரத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் சொன்னாங்க ஒரு சிலரெல்லாம் போயிட்டு வந்து பாதியிலே நாங்கள் என்னால் ஏற முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க சரி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஆடி பதினெட்டு கண்டிப்பாக போயிட்டு வந்தடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மலையோட உச்சியில் தான் நம்ம போய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு போகிறோம் இந்த மலையோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கொன்றங்கி கீரனூர் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிவாரம் வந்தாச்சு அடி அடிவாரத்தில் ஒரு சிவன் இருக்காரு இங்கே டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது நம்ம போனது வந்து கொஞ்சம் காத்தடி தான் அதிகம் வெயில் அதிகம் அப்படிங்கிறதுனால பச்சை பசியே இருக்கிற இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது அடிவாரம் வந்தாச்சு சிவபெருமானை கும்பிட்டு அப்படியே மேலே ஏறலாம் தெரியுங்களா சொன்னாங்களா யாரு தெரியல எப்படி போயிட்டு இந்த மலையோட பேர் கொண்டரங்கி மலை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி நல்லல் கொடை போட்டிருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படி இருபது படி சம்திங் இந்த வந்து உட்காந்து ட்ராவல் எல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கே இதுதாங்க பாறையில் வந்து இந்த மாதிரி செதுக்கி இருந்தாங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் பாதை வந்து நல்லா தான் இருந்தது நடக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டே அதிகம் இல்லாமல் நிறைய பேர் வந்து செப்பல்ஸ் ஷூல எல்லாம் ஏறுறாங்க நான் வந்து முதல் முறை ஏறுறதுனால நான் வெறும் தான் ஏறினேன் ஏறும்போது நிஜமாவே எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு இடையூறும் எனக்கு இல்லாம தான் நான் ஏறினேன் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது நம்ம ஏறிடுவோம் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட் இருந்தது பட் இறங்கும்போது வந்து நிஜமாவே எனக்கு வந்து என்னோட காலில் வந்து நல்லாவே பெயிண்ட் இருந்தது செம்ம ஹாப்பி ஏன்னா இதுதான் முதல் முறை அவங்கள அவங்க நிறையா டைம் கேட்டு நான் அலோவ் பண்ணல இல்லை போக வேண்டாம் நான் எப்போ வரேன்னா அப்போ போகலான்னு அவங்கள அலோவ் பண்ணவே இல்லை இன்னைக்கு ஆடி பதினெட்டு ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால இல்லை இன்னைக்கு கண்டிப்பா போகலாம் போக பாதி வரைக்கும் உன்னால எவ்வளோ தூரம் போக முடியுதோ அது வரைக்கும் மட்டும் வா அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன் இங்க வந்ததையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது முடியல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் இறங்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் மேலே நடக்கவே ஆரம்பித்தோம் பன்னெண்டு மணிக்குள்ள வந்து மேலே நட சாத்திடுவாங்க அதுக்குள்ள சாமி கும்பிட முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரே கேள்வியாகவே இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நேர் மேலே வந்து ஒரு பெரிய கரடு தெரியுதுங்க இல்லையா அதோட உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த ஐயா இருக்காரு இல்லையா இங்க இந்த ஐயா தான் வந்து நம்ம ஏறதுக்கு இந்த படி இருக்கு இல்லையா அவரு தான் அதை பராமரிக்கிறாரு பிளஸ் அதை வந்து அவரு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இவரு தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாவே இந்த வேலையில வந்து அவர் ரொம்ப தீவிரமா இருந்து நம்ம ஏறதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்ததே இவர் தான் இவர் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு படி ஏறும் பொழுது இவர் நினைச்சுக்கிட்டே தான் இந்த படி ஏறி முடிச்சேன் ஐயா சொன்னது கேட்டிருப்பீங்க இந்த நம்ம நடந்து போகிற பாதையில் இருக்கக்கூடிய இந்த கம்பிகள் இந்த புடியெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து இவர் தான் பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு போனது வந்ததாகட்டும் இதில் அந்த கை கைக்கு பிடிக்கக்கூடிய கம்பியெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கிறாரு நாங்கள் திரும்ப வரும்போது அவரை பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் பார்க்க முடியல நான் ஒரு இருபது நிமிஷம் அவ்வளாத ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலையே வந்து என்னால் முடியல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தே ஆகணும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன் ஏன்னா வந்து வெறும் காலில் ஏறுறதே வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது நம்ம வந்து டைல்ஸில் செப்பல் போட்டுட்டு நடந்ததில் வந்து இப்படி வெறும் இதில் ஏறும்போது அதோட இதே தெரிஞ்சுது நான் உண்மையாகவே பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருந்த மலையே இதுதான் ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஏழுமலையான் கோயில் போவோம் அல்லது வந்து பழனி மலை வாரமான போகிறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு நான் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவே வந்து ரெண்டரை மணி நேரம் பக்கம் நாங்கள் ஏறினோம் முதல் ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தது பாதிக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏறும் பொழுது வந்து இந்த மாதிரி பாதையில் அதுக்கப்புறம் பாறையில தான் ஏறுற மாதிரி இருந்தது வழித்தடம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கல்லெல்லாம் வச்சு நடப்பாதை இருந்தது முள்ளெல்லாம் அதிகமாக அதிகமா இருந்தது ஒரு சிலர் ஷூ அதுக்கான இந்த முடியெல்லாம் பறக்காத மாதிரி நல்லா தலைக்கெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு ஏறினாங்க நான் பிளைண்டா வந்தேன் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியல நீங்க வர மாதிரி இருந்தால் கம்பல்சரி வந்து வாட்டர் பாட்டில்ஸ் கொஞ்சம் நாள் சாக்லேட்ஸு அது போக குளுக்கோஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்குங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் அதே மாதிரி லேடிஸுன்னு பெருசா யாரும் ஏறல நான் என்னோட விட ஒரு ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து ஏறுனாங்க அப்புறம் ஏற்கனவே மேலே சிவன் கோயில்கிட்ட ஒரு லேடி இருந்தாங்க அவ்வளோதான் மிச்ச எல்லாமே பசங்க ஜென்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த பாப்பாவும் இன்னொரு பாப்பாவும் மட்டும்தான் அனுசரித்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மன வலிமை உடல் வலிமையெல்லாம் பரிசோதிக்கிற மாதிரி தான் வந்து இந்த இந்த மலையோட ட்ராவல் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நாங்கள் ஏறிட்டோம் இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதை தான் இருக்கும் அங்கங்கே உட்கார்றதுக்கு வந்து இந்த கள்ளி மரத்தோட நெல்லாக தான் உட்கார மாதிரி இருந்தது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நல்லா இந்த சம்மர் சீசன்லாம் முடியும் போது இந்த எப்படி சொல்கிறது காஞ்சு போன மாதிரி இருக்குது அந்த வந்து கீழேயே சொல்லியிருந்தாங்க சோலை வரைக்கும் ஓகேப்பா அதுக்கப்புறம் போகும்போது ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக மேலே ஏறுங்க அப்படின்னு ஆனால் வந்து தனியாக வர வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா யாருமே தனியாக வராதிங்க கண்டிப்பாக ஒரு பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி சேர்ந்து வாங்க உண்மையாகவே என்ஜாய் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு நல்ல ஒரு தான் நான் சொல்லி சொல்லுவேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி தூரத்துக்கு பக்கம் நம்ம வந்துட்டோம் இதுலேருந்து இன்னும் ஒரு அரை முக்கால் மணி நேரத்துக்கு பக்கம் நம்ம ஏறினா தான் வந்து சிவபெருமானை வந்து நம்ம ரீச் ஆக முடியும் சுயம்புலிங்கம் தான் இங்க இருக்கக்கூடிய சிவன் பாத்தீங்க அப்படின்னா சுயம்புலிங்கம் தான் ரொம்ப 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 காத்து ஜாஸ்தி அது வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ காத்து ஜாஸ்தி இந்த கோயில் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னோன்னா ஒட்டன் சத்திரம் இருக்கு இல்லையா ஒட்டன் சத்திரத்துக்கும் பக்கத்தில் ரொம்ப பக்கம்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனாலையும் மொத மொதல் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அது பிரதோஷம் இந்த நாட்களெல்லாம் வந்து கூட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமாம்மா நாங்கள் வந்த டைமிங் நான் சொன்னேன் இல்லையா பத்தரைக்கு தான் ரீச் ஆனோம் அதனால ஒரு அன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஹையஸ்ட்டாக மழை மேலே வரைக்குமே ஏறி இருப்பாங்க காலையில் வெள்ளம்னா ஏறினவங்க நிறைய பேர் இருந்தாங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதோ ரொம்ப சிரமம் இதிலிருந்து இன்னும் ஒரு ரெண்டு பெண்டு திரும்புறதுக்குள்ள வந்து அவ்வளோ காற்று ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கையில் பண்ணி வர கொண்டுட்டு பார்க்காதீங்க பேக் மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து நம்ம கொண்டுட்டு போற திங்ஸ் மொபைல் வாட்டர் பாட்டில் எல்லாம் கையில கேரி பண்ணிட்டு நம்ம பிடிச்சி ஏறுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் பாருங்க இப்போ வந்துட்டு இருக்கேங்களா இதுலேருந்து இந்த பெண்டு அப்புறம் கரெக்டாக பாவா நிற்கிற இருந்து இன்னொரு பெண்டு இந்த ரெண்டு பெண்டுக்கெல்லாம் வந்து சரியான காற்று கொஞ்சம் தூரமெல்லாம் உட்காந்து உட்காந்து ஏறுற மாதிரி தான் இருந்தது இறங்கும் போதும் காற்று அடிக்கும் போது அப்படியே உட்காந்துக்கிட்டோம் காற்று ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வந்து தனுவாகுது அப்படியே கம்மியாகும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கணும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்தது இவ்வளோ ஒரு கடினமான பாதையில் ஏறி போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு மேலே உச்சியில் போய் அங்கே போய் அந்த பெல்லை அடிச்சுட்டு அந்த மணியை பார்த்துட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பாருங்க எக்ஸாக்டாக இந்த இடம் தான் சொன்னேன் இந்த அண்ணாவெல்லாம் ஒரு பெண்டில் இருந்து உட்காந்தே தான் இறங்குனாங்க எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க தயவுசெய்து உட்காந்து பொறுமையை ஏறிப்போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவங்க ரெண்டு பேர் அப்புறம் தான் இதுதான் பாதை இவங்க ரெண்டு பேர் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மேலே ஏறணும் உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும் கீழே நல்லா ரோடு தெரியும் பார்த்தீங்களா அங்கே ஒரு ப்ளூ கலர்ல டாட் மாதிரி இருக்கு அங்கிருந்து இது வரைக்கும் நாங்கள் ஏறி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி ஒன்றே ஏகாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் கரெக்டாக நட சாத்துறதுக்கு முன்னாடி வந்தாச்சு பன்னெண்டு பன்னெண்டரை கீழே நட சாத்திருவாங்க போல் அந்த ஐயா தினந்தோறும் காலையில் வந்து விசேஷ நாட்களில் மேலேயே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுகள் வந்து போயிட்டு இருக்காங்க மற்ற நாள் அந்த ஐயா காலையில் வந்து பூஜை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படி பிரதோஷ நாளில் வந்து நல்லாவே கூட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் நம்ம ஏறி வந்த பிளேஸும் இப்போ இது வந்து இந்த பெண்டு ஏறிட்டேன் அப்படின்னா அடுத்து மேலே கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு நல்ல ஒரு குகை மாதிரி ஒரு ரெண்டு லேயர் குகை மாதிரி உள்ள வந்து சுயம்புலிங்கம் வந்து சிவபெருமான் இருக்கு அப்படி மேலே வந்து உள்ளே போய் அந்த குகைக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்காங்க பட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் உள்ள எடுக்கலை மேலே வந்ததையும் திவ்யமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் கிடச்சிது இதில் அதான் ஹைலைட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் அடுத்த முறை வரையிலும் நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்து எடுத்துகிட்டு வரலாம் பாபா அப்படின்ட்டு ஆனா இந்த முறை வந்து நான் சொன்னேன் ஏப்பா பொங்கல் கிடைக்குமா புளியோதரை கிடைக்குமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டேன் வா வா உனக்கு வடை பாயசத்தோடவே சாப்பாடு போடுற கால் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் விளையாட்டாக சொன்னாரு ஆனா மேலே போய் பார்த்தா சீரியஸாவே சாம்பார் சாதம் வடை பாயசத்தோட வந்து சாமிக்கு படைச்ச சாப்பாடுல இருந்து பிசைஞ்சு எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க நெஜமாவே நம்மளிங்க என்ன நம்ம சொன்னது சிவபெருமானுக்கு டக்குன்னு காதில் விழுந்துருச்சா வடை பாயசத்தோடவே நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு சாமிக்கு வச்சதை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க அவ்வளவு சந்தோஷமா அங்கிருந்து ஒரு பத்து பேர் இருந்திருப்போம் ஒரு ஆறு பத்து பேர் இருந்திருப்போம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு உருண்டை மாதிரி பசைஞ்சு அவரை பூசாரி கொடுத்தா அப்படி சாப்பிட்டு எனக்கு பின்னாடிக்கு பாத்தீங்களா இந்த கொகைக்குள்ளே தான் வந்து முன்னாடி வந்து கோயில் மாதிரியே கட்டியிருக்காங்க உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லேயர் அடுக்கு மாதிரி குகை மாதிரி இருக்குது அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது பாப்பா பேர் எல்லா பேரும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த பிரசாதம் கொடுத்தாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பக்கத்துலேயே வந்து சொனை இருக்கு அந்த சொனையில தான் வந்து கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே இதுல இருந்துதான் தண்ணி எடுப்பாங்க இப்ப நம்ம வந்து மழை இல்லாத டைம்ல வந்ததுனால ஊத்து கம்மியா இருக்கு இல்லாட்டி இது வரைக்குமே இப்ப பாவா இவ்வளோ தூரம் இறங்கவே வேண்டியது இல்லை மேலே வரைக்குமே தண்ணி நிற்கும் இன்னைக்கு வந்து உள்ள இருக்கு தண்ணி அப்படியே பன்னீர் மாதிரி அவ்வளோ பழுச்சுன்னு அதே மாதிரி அவ்வளோ டேஸ்டியாவும் இருந்தது ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வாட்டர் கேன் ரெண்டு வாட்டர் கேன் தண்ணி வந்து பாவா மோந்து கொடுத்தாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏற ஆரம்பிச்சோம் அவ்வளோ தூரம் ஏறி வந்து இவ்வளோ ஜில்லுன்னு ஒரு தண்ணி குடிக்கும்போது அப்பான் இருந்தது அப்பா சிவபெருமானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதா இருந்தது அந்த தண்ணி வாங்கி அப்புறம் பாபா ரெண்டு மூணு பேத்துக்கு தண்ணி வந்து மோந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்க வந்துட்டோம் இதுதான் வந்து அந்த கோயிலுக்கு மேலே போற கூ போகக்கூடிய படி அஹ் ஒரு பெண்ட திரும்பி மேலே போனீங்க அப்படின்னா ஒரு குண்டு மாதிரி இருக்கு அதுல வந்து சங்கிலி தான் கட்டி விட்டுருக்காங்க பாதை கிடையாது படி கிடையாது கம்பி கிடையாது ஒரு சங்கிலி மட்டும் இருக்குது அந்த சங்கிலியை பிடிச்சுக்கிட்டு அந்த பாறையை பிடிச்சுக்கிட்டே நம்ம வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் உண்மையாகவே வந்து நான் நம்பல பாபாவும் நம்பல ஒரு கட்டத்தில் திரும்பி போயிடலான்னு முடிவெடுக்கிறவங்க பாபாவே சொன்னார் நான் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கேன் வருஷமான சதுரகிரி வெள்ளியங்கிரி எல்லா பக்கம் போயிருக்கேன் நானே ஒரு செகண்ட் அந்த காத்து அடிக்கிற இடத்துல இல்லை திரும்பி இறங்கிடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நான் வந்துருச்சு பரவாயில்ல நீ ஏறி வந்தது ஏன்னா வெயிட்டாக வேற இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஹில்ஸ் வந்து அதிகமாக இவ்வளோ பெரிய பெரிய ஹில்ஸ் எல்லாம் ஏறி பழக்கம் கிடையாது ஒரு குருட்டு தைரியம்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருந்து பாவாவோட சப்போர்ட் வா வந்துரு நீ கொஞ்சம் ஏறிடுவியாமா நீ கொஞ்சம் வந்துடுவியாமான்னு சொல்லி சொல்லி மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க கீழே இறங்கும் போது ஏன் சிரமமாக இருந்தது அப்படின்னா பாறையில் நம்ம வெறும் காலில் ஏறினதுனால நம்மளுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லையா டைல்ஸு தளம் செப்பல் போட்டுட்டே இருந்ததுனால இந்த மாதிரி கடினமான பாதையில கால் ஏறும்போது தோலெல்லாம் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சிறைப்பாக ஆரம்பிச்சிருச்சு கீழே வரும் பொழுது அந்த சின்ன சின்ன கற்கள் கூட வந்து காலை குத்தி அடுத்த எட்டு வைக்கிறதுக்கு கால் கூசுற தன்மை கொடுத்துருச்சு மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா நல்ல ஒரு திவ்யமான தரிசனம் பார்த்ததால அதை எல்லாமே மறந்துருச்சு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஹால்ட்டு வீடியோஸ் வந்து போட முடியாததுக்கு ரீசனும் அதுதான் இனி உங்களுக்கு வந்து வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக மொபைலும் கடையிலே இருந்தது அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன பிளேஸ் இதுதான் ரெண்டு சைடும் பாரு நடு இடுக்கில் தான் ஏறி வர மாதிரி இருக்கும் அது அந்த கம்பி சப்போர்ட்டில் அந்த இடத்துல செயின் மாதிரி சங்கிலி கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதை பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும் மேலே வந்தால் திரிசூலம் ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் தீபம் அதெல்லாமே போட்டிருந்தாங்க வளையிலலாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க என்ன எதுக்காக அப்படிங்கிறது தெரியல பட் நல்லா இருந்தது அந்த நுனியில போய் நாம நின்றுமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த நுனியில் வந்து நின்னதுக்கு அதோடய மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தையே இல்லை நீங்களும் பாருங்க இன்றைக்கி இந்த பதிவு உங்களோட நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் தப்பாக இதை சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க பட் உங்களால் வர முடிகிற தூரத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாமிக்கு முடிட்டு போங்க உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல ப்ளேஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டட்டா பபாய்